ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் 5th யூனிட் ப்ரோஸாக இருக்கிற டெக் ப்ளூமஸோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அவர் தான் 8 வயசாக இருக்கும்போதுலேருந்தே மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த ஹைடெக் கம்யூனிகேஷன் எய்ட், அதாவது அந்த டெக்னாலஜி சார்ந்த அந்த கம்யூனிகேஷனை தான் யூஸ் பண்ணார். இவருக்கு வந்து இந்த ஏஏசி, அதாவது ஆகுமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் மேலேயும் இந்த டெக்னாலஜி மேலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். டேவிட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏஏசி டிவைஸ் தான் யூஸ் பண்ணார். அந்த ஏஏசி டிவைஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு அவர் தலைக்கிட்ட வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அது வந்து பேஜ் பை பேஜாக தான் ரன் ஆகும். ஸோ அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு இவர் அந்த ஸ்விட்ச் பண்ணுறதோட, அதாவது அந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எஃபர்ட்லாம் போட வேண்டியிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டேவிட் வந்து ECO2 அப்படின்ற ஒரு சிஸ்டமை வந்து ECO point யூஸ் பண்ணுறாரு. இந்த ECO2ன்ற டிவைஸில் ஒரு ஃபுட் ஸ்விட்ச் இருக்கும், அந்த ஃபுட் ஸ்விட்சை யூஸ் பண்ணி தான் இவர் செலக்ட் பண்ணுவார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஐக்கானை இவர் கிளிக் பண்ணணும் இல்லை எந்த ஐக்கானை இவர் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து அப்படியே உத்து பார்த்துட்ருப்பார். அது மேலே தன்னுடைய அந்த கருவிழியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் வந்து அந்த ஃபுட் ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னா அது வந்து செலக்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சின்ன கம்யூனிகேஷன் எய்ட் வச்சுருக்காரு, அதை வந்து தன்னுடைய வாக்கர்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. டேவிட் பார்த்தீங்கன்னா அவருடைய பெரும்பான்மையான ஃப்ரீ டைமை வந்து கலை நிகழ்ச்சிகளில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். டேவிட் ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ் மேனும் கூட. ரெகுலராக அவர் வந்து ஃபுட்பால், ஹாக்கி, பேஸ்பால், அதுக்கப்புறம் இந்த பாட்ஷா இதெல்லாம் விளையாடுவார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால், ஹாக்கி, பேஸ்பால் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாட்ஷா அப்படின்றது மாற்றுத்திறனாளிகள் விளையாடக்கூடிய ஒரு கேமு. இதில் எப்படின்னா ஒரு பிளேயர் அவங்களுக்கு ஆப்போனன்ட் சொல்லிட்டு, இப்போ ரெண்டு பிளேயர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வேறு வேறு கலரில், அதாவது இப்போ ரெட் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-6 பால் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு டாஸ் போட்டு யார் டாஸில் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் பாலை அந்த கோர்ட்டில் த்ரோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா ரெண்டு பேரும் அவங்களுடைய பால்ஸை அந்த ஒயிட் கலர் பால்க்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கிற மாதிரி த்ரோ பண்ணணும். யாருடைய பால்ஸ் வந்து அந்த ஒயிட் கலர் பால்க்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் அவார்ட் பண்ணி வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதான் அந்த பாட்ஷா அப்படின்ற கேமு. நீங்கள் வேணால் கூட யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். டேவிட் ஸ்போர்ட்ஸ் லீடரும் கூட. இவர் வந்து தன்னுடைய அந்த ECO2 டிவைஸை ஒரு இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டோட லிங்க் பண்ணியிருக்காரு. அதோட லிங்க் பண்ணியிருக்கிறது மூலமாக இவர் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் லெசனை டீச் பண்ணவும் செய்வார். டேவிட் அவரோட அந்த டிவைஸில் இப்போ பார்த்தீங்கன்னா 144 ஐக்கான்ஸ் வச்சுருக்காரு. அதாவது அந்த ஒவ்வொரு ஐக்கானையும் உத்து பார்க்கறது மூலமாக அது ஒவ்வொரு இதுக்கு போகும். அது மாதிரி 144 ஐக்கான்ஸ் வச்சுருக்காரு. டேவிட் ஃபஸ்ட்டு அந்த டிவைஸை யூஸ் பண்ணும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது என்னை வேகமாக செயல்பட வைக்குது, எனக்கான ஒன்று எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அதே டேவிட் இப்போ வந்து அந்த ECO2 அண்ட் ECO அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டிவைஸையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதன் மூலமாக அவர் அந்த GCSEக்கு படிக்கிறதுக்கு, ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு, ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, தன்னுடைய பிரதரோட ஆர்கியூ பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பல இதுக்கு அவர் யூஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு டிவைஸ்க்கு பேர் வச்சுங்க, டேவிட் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு அதை வச்சு. டேவிட் வந்து அவரோட அந்த ECO2 சிஸ்டம்மை இப்போதைக்கு கம்ப்ளீட் சென்டென்சஸ், அதாவது முழுமையான வாக்கியங்களை கரெக்ட் சின்டாக்ஸோடு பேசுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு. அந்த டிவைஸை யூஸ் பண்ணுறது மூலமாக டேவிட் வந்து இப்போ பயன்படுத்துகிற வார்த்தைகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. அட் த சேம் டைம் அந்த வார்த்தைகளை இவனால் மீனிங்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணுறாரு. அந்த டிவைஸானது டேவிட் பயன்படுத்துகிற வார்த்தைகளோட எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கு. அந்த வார்த்தைகளெல்லாம் இவர் அர்த்தம் உள்ளதாகவும் தன்னுடைய சக மனிதர்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்கள கமெண்ட் பண்ணுறதுக்கும் இவர் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாரு. இதன் மூலமாக இவர் நல்ல நம்பிக்கையான, திறமையான தகவல் தொடர்பாளராக இருக்கார். டேவிட் ரீசண்டாக அவரோட அந்த ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பிஸ்டில், அதாவது இந்த SLT கொண்டு இப்போ வந்துட்டு இடியம்ஸ்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரீசண்டாக அவர் கற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம் ஹாஸ் காட் அ லாட் ஆன் ஹர் பிளேட். இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ மதராக அவங்களுக்கான பொறுப்பு, கடமை, அவங்களுடைய வேலை எல்லாமே அதிகமாக இருக்குது, அதாவது அவங்களுக்கான அந்த ஒரு பேர்டன் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். டேவிட் வந்து ஏஏசி யூஸ் பண்ணுற மற்ற மாணவர்களுக்கு ஒரு அட்வகேட் மாதிரி இருக்காருங்க.
இந்த மெத்தடில் மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படின்றத டேவிட் வந்து மற்ற மாணவர்களுக்கு காமிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் டேவிட் வந்து பெஸ்போக் ஸ்விட்ச் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அவரோட பிளே ஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதாவது பெஸ்போக் ஸ்விட்ச் சிஸ்டம் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்காக, அதாவது ஒரு கன்சூமருக்காக ஸ்பெஷலாக வடிவமைக்கப்படுற ஒன்று. அந்த மாதிரியான ஒரு ஸ்விட்ச் சிஸ்டத்தை வச்சு இவர் பிளே ஸ்டேஷனில் கேம்லாம் விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய எலக்ட்ரிக் வீல் சேரை அவர் தலைக்கிட்ட இருக்கிற ஸ்விட்சஸை யூஸ் பண்ணுறது மூலமாக இவரே ட்ரைவ் பண்ணுறாரு. அதாவது இவரே தன் வீல் சேரில் யாரோட டிபெண்டன்ஸியும் இல்லாமல் நகர்ந்து போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஈசிஓ பாயிண்ட் ஐகே சிஸ்டம், அதை யூஸ் பண்ணி தன்னுடைய கருவிழிகளை பயன்படுத்தியே மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாரு. அவரோட கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணுறாரு. செல்சி ஃபுட்பால் டீம் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மெசேஜஸ் அனுப்புகிறாரு, மெசேஜஸ் ரிசீவ் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே செய்கிறாரு. அதே டேவிட் வீட்டில் இருக்கும்போது அந்த ஈசிஓ டூ டிவைஸை யூஸ் பண்ணி தன்னுடைய MP3 பிளேயரை ஆப்ரேட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் பாட்டு கேட்குறாரு. டேவிட் பிரேசிலில் நடந்த ஒலிம்பிக் துவக்க விழாவில் ரீமிக்ஸ் ட்ராமா குரூப் டீமில் ஒருத்தராக செலக்ட் பண்ணப்பட்டு போயிட்டு வந்தார். இதில் டிசேபிள் பர்சன்ஸ்க்காக சில இந்தியன் இனோவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியன் லாரன்ஸ் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட லேச்சல் ஷூஸ். இந்த லேச்சல் ஷூஸ் வந்து பிளைண்ட்காக, அதாவது கண் பார்வை அற்றவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. அவங்க இந்த ஷூவை போட்டுக்கிறது மூலமாக அவங்க எங்கே போகணும் அப்படின்ற அந்த டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஷூவே வந்து ரூட் காமிக்கும். ஆக்சுவலாக இந்த ஷூவில் பார்த்தீங்கன்னா ஒரு GPS ட்ராக்கரும் பேட்டரியும் இருக்கும். இதுக்குன்னு தனியாக இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை, ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஆப் மூலமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷூவை வியர் பண்ணிட்டு ஒரு பிளைண்ட் பர்சன் நடக்கும்போது வழியில் அவங்களுக்கு ஏதாவது அப்ஸ்டக்கல்ஸ், ஏதாவது தடைகள் இருந்தாலும் இது வந்து கரெக்டாக அவங்கள அலர்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி இப்போ அவங்க லெஃப்ட்டு ரைட் ரெண்டு லெக்லேயுமே ஷூஸ் வியர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, லெஃப்ட் லெக்கில் இருக்கிற ஷூ வந்து வைப்ரேட் ஆச்சுன்னா லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னு அர்த்தம். இதே ரைட் லெக்கில் இருக்கிற ஷூவில் வந்து ஒரு பஸ்ஸு சவுண்ட் கேட்டுச்சுன்னா அவங்க ரைட் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அவங்க எங்கே போகணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மேப் மூலமாக அவங்க வந்து கரெக்டான இடத்த ரீச் ஆகிறதுக்கு இந்த ஷூஸே அவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூஸ்லேயே வந்துட்டு அவங்க போகிற ரூட் எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். அண்ட் அவங்க ஸ்டெப்ஸையும் இது வந்து கவுண்ட் பண்ணிக்கும். அடுத்த ப்ராடக்ட் பாருங்கள், ப்ளீ வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச்சு. இதை டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நுப்ரா கிர்லோஸ்கர் மற்றும் ஜானவி ஜோஷி. இவங்க ரெண்டு பேருமே வந்து மும்பையை சேர்ந்தவங்க. இந்த ப்ளீ வாட்ச் அப்படின்றது ஒரு ஸ்மார்ட் வாட்ச். உங்கள் மொபைலில் ப்ளீ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பும் கொடுத்துருவாங்க. இந்த வாட்ச் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த டெஃப் பீப்புள் இருக்காங்கள, அதாவது காது கேட்க இயலாதவர்கள், அவங்க சுற்றி நடக்கிற சவுண்ட்ஸை வந்து இந்த வாட்ச் வைப்ரேஷனாகவும் கலர் கோட்லேயும் அவங்களுக்கு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலிங் பெல் அடிக்குது, இல்லை ரோட்டில் ஆம்புலன்ஸ் போகுது, இல்லை எங்கே ஒரு ஃபயர் அலாம் சத்தம் வருது அப்படின்னா இது எல்லாத்தையுமே அந்த வாட்ச் வந்து வைப்ரேஷன்ஸ் மூலமாகவும் கலர் கோடிங் மூலமாகவும் அந்த டெஃப் பீப்புளுக்கு வந்து காமிக்கும். ஸோ இது மூலமாக அவங்க வந்து அலர்ட் ஆகிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் வந்து அவங்களுக்கு மியூசிக்கை உணர்கிறதுக்கு, அதாவது அந்த இசையை நல்லா ஃபீல் பண்ணுறதுக்கும் இந்த வாட்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இந்த வாட்ச்சில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து ஒரு 5 எமர்ஜென்சி கான்டாக்டோடு அவங்க லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது இன்னும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க எதாவது எமர்ஜென்சியில் இருக்காங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட லொக்கேஷன் வந்து அவங்களுக்குலாம் ஷேர் ஆகிடும். அடுத்து பாருங்கள், IGEST அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸை டெவலப் பண்ணது அனில் பிரபாகர் அப்படின்றவர். இவர் பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸில் ப்ரொஃபஸராக இருக்கார் அண்ட் எனபிலிட்டி டெக்னாலஜிஸ் அதோட கோஃபவுண்டராகவும் இருக்கார். இந்த IGEST டிவைஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த வாய் பேச இயலாதவங்களுக்கு அவங்களோட சைகையை வந்துட்டு ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அது மூலமாக அவங்க மற்றவங்களோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். டெக்னாலஜி வந்து எல்லாரோட லைஃபையும் ரொம்ப ஈஸியாக ஆகிருக்கு. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டச்சில் இருக்கிறதுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸோட டச்சில் இருக்கிறதுக்கு டெக்னாலஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் வசித்தாலுமே நீங்கள் அவங்களோட ஈஸியாக பேச முடியும் அண்ட் அவங்கள பார்க்க முடியும். இதையும் தாண்டி என்ன மாதிரியான யங் டிசேபிள் பீப்புளுக்கு டெக்னாலஜி வந்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத கிம் அவர்கள் காமிச்சாங்க. டெக்னாலஜியானது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃப்ரெண்ட்ஸை ஏற்படுத்திக்கிறதுக்கும் மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அவங்களோட சுற்றுச்சூழலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அதாவது ஒரு லைட்டை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியானதுக்கெலாம் யூஸ் ஆகுது. இதோடு மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் படிக்கிறதுக்கும்
அவங்களுக்கான ஒரு குவாலிஃபிகேஷனை அவங்க ரீச் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை தேடிக்கிறதுக்கும் டெக்னாலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எங்களை நல்ல நம்பிக்கையாகவும் அட் த சேம் டைம் இண்டிபெண்ட்டாகவும் செயல்பட வைக்குது. உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் ஒரு மாற்றுத்திறனாளியாகவே இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை டெக்னாலஜி வெளிப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் தான். ஈவன் நீங்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்களை பற்றி முன்னே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாற்றுத்திறனாளியான அவர் வந்து வீல் சேரில் இருந்துக்கிட்டு தன்னுடைய அந்த கண் அசைவுகளை தான் அந்த கருவிழி அசைவுகள் மூலமாக தான் தன்னுடைய கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இந்த உலகத்துக்கு இந்த அளவுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு. முன்னாடிலாம் ஒரு மாற்றுத்திறனாளி ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு அவங்க கற்றுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு இன்க்ளூசிவ் வேவை நம்ம எதிர்நோக்கி இருக்கோம், அதுக்கான ஒரு வழியை எதிர்நோக்கி இருக்கோம். புதுசு புதுசாக வர இந்த டெக்னாலஜி வந்து மாற்றுத்திறனாளிகளை சக மனிதர்களோடு சேர்ந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்கும் கற்றலில் அந்த கூட்டு செயல்முறையில் இந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நல்லா கொடுக்கறதுக்கும் இந்த டெக்னாலஜி இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உண்மையில் அனைவருக்கும் கற்றல் அப்படின்றது இதுதான். ஸோ அப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தெந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது, அவங்க இந்த சொசைட்டியில் நல்லபடியாக வாழறதுக்காகட்டும் மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகட்டும் அவங்களோட அன்றாட வேலைகளை செய்துக்கிறதுக்காகட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி துணையாக இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னாலஜி அப்படின்றத ஆக்கத்துக்கு பயன்படுத்துகிறதோ இல்லை அழிவுக்கு பயன்படுத்துகிறதோ நம்ம கையில். ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ன்றது நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டால் அது நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக பாடுபடுவோம். இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு சப்போர்ட் அஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.